இப்போ இந்த வாகனத்தோட பார்க்கும்போது ரொம்ப நீளமாக தெரியுது, எப்படி நீளம் எவ்வளோ? வெஹிக்கிளுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 2045 mm வருது. ஸோ அதுதான் இந்த வண்டியுடைய லென்த். உயரம் உயரம் பார்த்தீங்கன்னா 1060 mm வரும். அதுதான் வெஹிக்கிளுடைய ஹைட்டு. வெஹிக்கிளுடைய வெயிட் வந்து 135 kgs இருக்கும். இவ்வளோதானா? 135 kgs அப்படின்றது இதுக்கேற்ற மாதிரி இந்த செக்மெண்ட்டுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம சிட்டி கண்டிஷனுக்கு இப்போது மேனரபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ வெஹிக்கிளுடைய டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் கேட்ட மாதிரி கட் பண்ணி ஓட்டுறதா இருக்கட்டும், ஸோ அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது பெருசாக இருக்குது, ஆனால் எடை அதிகமாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சராசரியான ஒரு எடையாக தான் இருக்குது. கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இப்போ அதிகபட்ச வேகம் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா 130 km அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப காற்றில் பறக்க மாதிரி தான் இருக்கும், கட்டுப்படுத்த முடியுமா? 160 cc அப்படின்னும்போது நம்ம சிட்டி கண்டிஷனுக்கு இப்போது நார்மல் ஒரு 110 ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு வரைக்கும் போகலாம். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நமக்கு சிபிஎஸ் மாடலாக இருக்கட்டும், இப்போது பிரேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளுடைய கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது ரொம்ப ஸ்பீடில் போகும்போது கூட அதனுடைய லென்த்தும் அதிகமாக இருக்கும். வெஹிக்கிளுடைய லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதுக்காக தான் வெஹிக்கிளுடைய லென்த்தை வந்து ஒரு 2045 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரைடிங் கம்ஃபர்ட், வெஹிக்கிளுடைய ஸ்பீடு எவ்வளோ இருந்தாலும் பிரேக் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து சராசரியாக கொண்டு வந்துடும் முடியும். அதோட வடிவமைப்பு எல்லாத்துக்கும் சரி கட்டிடும்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ மேடு பள்ளங்களை பயணிக்கும் போது இதோட அடிமட்ட உயரம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ? கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 150 mm கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனை வராது. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் உடைய அளவு பார்த்தீங்கன்னா அதோட ரொம்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகவே இருக்கும். ஸோ நம்ம ரோட் கண்டிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போய் ஓட்டலாம். சரி, இதை வந்து சிகப்பு நேரத்தை தவிர என்னென்ன வண்ணங்களில் கிடைக்குது? CB160 யூனிகார்ன் வந்து இம்பீரியல் ரெட்னு ஒரு கலர் இருக்குது, பேர்ல் இக்னீஷியஸ் பிளாக்குன்னு ஒரு கலர் இருக்குது, அப்புறம் ஒயிட் கலர், அப்புறம் ஜெனி கிரே மெட்டாலிக். ஸோ இதெல்லாம் தான் இந்த 4 கலர்ஸ் வரும். 160 4 வண்ணங்களில் கொடுக்குறீங்க. சரி, இப்போ நான் இப்போ புக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ நாளில் இது கிடைக்கும்? உடனே கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுடைய ப்ராசஸ்லாம் முடிச்சு வெஹிக்கிள் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 days வெஹிக்கிள் கிடைச்சிட மாதிரி இருக்கும். அந்த பணப்பரிவர்த்தனை முடிஞ்ச உடனே எங்களுக்கு உடனே கிடைச்சிடும். சந்தையில் இது உடனே உடனே தயாராக இருக்குது. கரெக்ட். இப்போதான் ஒரு வாகனம் படிமிக்கிறோம் அப்படின்னா இப்போ சந்தையில் வந்து 160 cc வந்து நிறைய வாகனங்கள் இருக்குது, நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க, வாகனங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அதை விட இது சிறந்ததுலாம் என்னென்ன விஷயங்களும் அதில் மேம்படுத்திருக்கீங்க, குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? 150 cc ஒரு சன்னுக்கு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா கம்ஃபர்ட் லெவலை விட சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணுறவங்களுக்கு என்ன சேஃப் அப்படின்னா வெஹிக்கிளுடைய பிரேக்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ அதை ஓவர் கம் பண்ண வெர்ஷன் தான் இப்போது CB160 இந்த காம்பி பிரேக் வெர்ஷனில் கொண்டு வந்தது. வெஹிக்கிள் வந்து இன்னொன்று, இந்த செக்மெண்ட்டில் மேக்ஸிமம் மைலேஜ் இப்போ நாங்கள் 62 km/L கொடுக்கறதுடைய அட்வான்டேஜ் வந்து HET வெர்ஷன், HET இன்ஜினில். ஸோ இந்த டெக்னாலஜிலையும் வர்றது ஒன்று. இன்னொன்று, MF பேட்டரியாக இருக்கட்டும், விஸ்கஸ் ஏர் ஃபில்டர், ஒரு சில செக்மெண்ட்ஸில் ஒரு சில காம்படிட்டிவ் ப்ராடக்டில் இருக்குது. மற்றது மேக்ஸிமம் ஒரு 70% பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியிலெல்லாம் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன அட்வான்டேஜஸ், டியூப்லெஸ் டயர்ஸாக இருக்கட்டும், வெஹிக்கிளுடைய ஷேப்ஸு, கம்ஃபர்ட், வைடர் சீட்டாக இருக்கட்டும், அட்ராக்டிவ் டிசைன்ஸாக இருக்கட்டும், இன்னொன்று நம்மளுடைய பெனிஃபிட்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மிப்படுத்தும். வெஹிக்கிளுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை கம்மி பண்ணிடுத்து வெஹிக்கிளுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் அடுத்த காம்படிட்டிவ் ப்ராடக்டோட கம்பேர் பண்ணால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொன்ன இந்த சிறப்பான விஷயங்கள் தான் இந்த 160 cc திறன் கொண்ட வாகனங்களில் விட இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது. சரி, இதோட விலை வரும்போது எவ்வளோ வருது சாலைக்கு? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் 2 வேரியன்ஸ் வருது, ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் வேர்ஷன், ஒன்று சிபிஎஸ்னு. இப்போ ஸ்டாண்டர்ட் வேர்ஷனுடைய விலை வந்து 85,600 வரும் எக்ஷோரூம் ப்ரைஸு. இதே நீங்கள் சிபிஎஸ்ல எடுத்தீங்கன்னா 70,900 ப்ரைஸ். சரி, நான் ஒரு வாடிக்கையாளராக நம்மளோட நிறுவனத்துக்கு வர்றேன் அப்படின்னா இந்த வாகனத்தை பற்றி எனக்கு இப்போ தான் புதுசு, நான் இப்போ தான் பார்க்குறேன், விளம்பரத்தை பார்த்து மட்டும்தான் வந்திருக்கேன். சரி, நான் வந்து பார்த்தோன்னா நான் கேட்குற கேள்வி எப்படி இருக்கும், நீங்கள் அதுக்கான பதில் என்னென்ன? நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த செக்மெண்ட்டோட எடுத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து மெயின் அட்வான்டேஜ் மோனோ ஷாக்ஸ். வெஹிக்கிள் சிபி யூனிகார்னுடைய மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக்ஸில் வரும், ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். இன்னொன்று இன்ஜின், இன்ஜின் வந்து HET இன்ஜினில் மேக்ஸிமம் மைலேஜ் கொடுக்கும். இன்னொன்று, பிரேக்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதால சிபிஎஸ் மாடலோட வருது, ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் சிபிஎஸ் மாடல், காம்பி பிரேக் சிஸ்டம் வெஹிக்கிளுக்கு. இதுதான் மெயின் அட்வான்டேஜ்னு எடுக்கலாம். இதை தவிர்த்து வெஹிக்கிளுடைய பேட்டரி, விஸ்கஸ் ஏர் ஃபில்டர், ஸோ இதெல்லாமே பெனிஃபிட்டாகவே இந்த சிபி யூனிகார்ன் 160 கொடுத்துருக்கோம். ஒரு வாடிக்கையாளர் நான் கேட்ட பல கேள்விகளுக்கு வாகனத்தை பற்றி முழு விளக்கம் கொடுத்துட்டீங்க. ஒரு வாடிக்கையாளர் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு சோதனை ஓட்டம் இருக்கும், டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்க்கணும். டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும், தொழில்நுட்பங்களும் சரி இல்லை ரொம்ப வேகமும் சரி, நிச்சயமாக சில சோதனைகள்லாம் நான் செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக பார்க்கலாம்ல.
ஹோண்டா சிபி யூனிகார்ட் 160 சிசி. இந்த வண்டியை பத்தி சதீஷ் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இதோட இன்ஜினோட திறனும் சரி, இதுல மேம்படுத்தப்பட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்களும் சரி, இதுல என்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்திருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னாரு. ஆனா எவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசினாலும் இது எப்படி சரியா இருக்கு, சரியா புரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு சோதனை போய்தாகணும். சரி, இந்த வாகனத்தோட நான் தயாரா இருக்கேன், என்ன பின்தொடர நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்புறம் ஏன் தாமதம், போய்கிட்டே இருக்கலாமா? வந்துட்டே இருங்க. ஹோண்டால சிபி யூனிகார்ன் 160 சிசி அந்த வண்டியை நான் ஓட்டிட்டு இருக்கேன். எடுத்தோடனே ரொம்ப ஸ்மூத்தான ஒரு டிரைவிங்கா இருந்ததுங்க. முதல்ல நம்ம ஒரு வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம ஓட்டுறதுக்கு ரொம்ப மனசுக்கு முதல்ல பிடிக்கணும், முதல்ல சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்புல இந்த வாகனத்தை நம்மளுக்காகவே புதுசா வடிவமைச்சு நிறைய புது விஷயங்களை புகுத்தி இந்த வாகனத்தை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா ஓட்டும் போது ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னும் வாகனத்தை ஓட்டினதுக்கு அப்புறம் இன்னும் புது புது விஷயங்கள் என்னென்ன அனுபவிச்சு அப்படின்றத சொல்றேன். ஒரு வண்டி ஓட்டுறோம் என்ன பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா அதோட வடிவம் தாங்க. நிச்சயமா இந்த சிபி யூனிகார்னோட வடிவம் வந்து எல்லாத்துக்கும் அசத்தலா இருக்குங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்ன அப்படின்னு நிச்சயமா நான் சொல்றேன். இந்த வண்டி இன்னொரு விஷயம் கவர்ந்தது அப்படின்னு நிச்சயமா இந்த வண்டியோட சேக்கப்சர் சொல்லி ஆகணுங்க. இதுல வந்து மோனோ சேக்கப்சர் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. நிறைய சாலைகள்ல நான் பயணிச்சேன், நிச்சயமா இந்த மேடு பள்ளங்கள் நிறைஞ்ச சாலைகள் அப்புறம் குண்டு குடிமையான சாலைகள் எல்லாத்தையும் நான் பயணிச்சேன். பயணிக்கும் போது அந்த மோனோ சேக்கப்சரோட பயன் என்ன அப்படின்றத நிச்சயமா என்னால உணர முடிஞ்சது. அதே மாதிரி சதீஷ் ஒரு விஷயம் சொல்லினாரு, இந்த வண்டியோட எடை வந்து 130 கிலோ அப்படின்னு சொன்னாரு. சரி, கொடுக்கும் போது அந்த எடை இருக்கும்போது எவ்வளவு வேகமா என்னால ஓட்ட முடியும்னு பார்த்தேன். நிச்சயமா என்னால அதிகபட்சமா 110 கிலோமீட்டர் வேகம் இந்த சாலையில் என்னால போக முடிஞ்சது. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாகனம் ரொம்ப மென்மையா போச்சு, உடனே என்னால கட்டுப்படுத்தவும் முடிஞ்சது. சரி, நிச்சயமா இந்த வாகனம் உங்களுக்கு ஒரு புது அனுபவம் வேணும் அப்படின்னா நிச்சயமா இந்த வண்டி ஒரு தடவை நீங்க சோதனை செஞ்சு பாருங்க. சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி மற்றும் ஒரு புதிய வாகனத்தோட ஒரு கலாய்வோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.